ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா ஹெச்ராஜாவை பற்றி தான். நேற்று ஹெச்ராஜா பார்த்தீங்கன்னா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மேலே வந்து மிகவும் கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து ட்விட்டாக வெளியிட்டிருந்தாரு. அந்த ட்விட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றைக்கி மாலை வந்து திமுக காரங்க வந்து ஹெச்ராஜா உருவபொம்மை மீது எச்சில் துப்பும் போராட்டம் சொல்லிட்டு ஒன்று நடத்தலாம் இருந்தாங்க. ஆனால் மயிலாப்பூரில் இருக்கிற பிரிட்ஜு மேலே அவருடைய உருவபொம்மையை தொங்க விட்டுருக்காங்க. அதை அறிஞ்ச போலீஸார் அங்கே போய் பார்த்துருக்காங்க. அந்த உருவபொம்மையில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அந்த வாசகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேசி மகன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. அதனால் வந்து பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா இந்த பிரச்சனை வந்து நிர்மலா தேவி பிரச்சனை திசை திருப்பாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.